அரசியல் வெற்றி நிச்சயம் அறம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி மற்றும் வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சி. காரணம், கிட்டத்தட்ட 13 லட்சம் உறுப்பினர்களை கொண்ட மாபெரும் ஒரு சேவை அமைப்பு அறம் மக்கள் நலச்சங்கம், அதனுடைய நிறுவனர் தலைவர் டாக்டர் மக்கள் அரசன் சு ராஜா அவர்கள் சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்து கொண்டுள்ளார். பாரதிய ஜனதா கட்சி பற்றியும் அறம் மக்கள் நலச்சங்கம் மற்றும் சேவைகள் இது தொடர்பான கேள்விகள் மற்றும் பதில்களோடு ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சி மரியாதைக்குரிய மக்கள் அரசன் டாக்டர் சு ராஜா அவர்களோடு. வணக்கம் ஐயா. வணக்கம். அறம் மக்கள் நலச்சங்கத்தினுடைய தலைவர், அறம் மக்கள் நலச்சங்கத்தினுடைய நிறுவனர், தாங்கள் அறம் மக்கள் நல சங்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைய வேண்டிய காரணம் என்ன? அறம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கம் சார். நல்ல கேள்வி கேட்டீங்க. எங்கள் அமைப்பானது மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய அமைப்பு. கடந்த ஓராண்டாக பார்த்திங்கன்னா நிறைய நடுத்தர மக்கள், ஏழை மக்கள், வாழ்விழந்த மக்கள் நிறைய உதவி பண்ணிட்டு வரோம். அதோட இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொரோனா அப்படின்ற தொற்று உலக நாடு ஃபுல்லாக பரவி இன்றைக்கி நிறைய பாதிப்பை உலக நாடு மட்டும் இல்லை இந்தியாவிலேயும் அந்த பாதிப்பை உருவாக்கியிருக்கு, தமிழ்நாட்டிலையும் உருவாக்கியிருக்கு. இந்த காலகட்டத்தில் நிறைய மக்கள் வாழ்வாதாரம் இழந்து பசியால் வாடிட்டு இருந்த மக்களுக்கு மே 15 எங்கள் அறம் மக்கள் சார்பாக ஒரு 2 லட்சம் குடும்பத்துக்கு 5 கிலோ அரிசி இலவசமாக நாங்கள் வழங்கணும் சார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ரோட்டோரத்தில் படுத்திருக்க நிறைய வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு உணவு கொடுத்தோம், பண்ணியிருந்தோம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பாக இருந்து நாங்கள் செயல்படும் போது எங்களுக்கு நிறைய செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் கூட இன்னும் நிறைய செய்யணும் நாங்கள் ஆசைப்படும் போது எங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுத்தது. அப்போ எங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியோட கொள்கைகள் செயல்பட ரொம்ப எங்களுக்கு பிடிச்சது. அப்போ இந்த பெரிய ஒரு கட்சியோட இணைந்து நம்ம சேவை செய்யும்போது நிறைய மக்களுக்கு போய் சேர்ற வாய்ப்பு இருக்குன்னு முடிவெடுத்து தான் கட்சியில் நான் இணைஞ்சிருக்கேன். எத்தனையோ கட்சிகள் தமிழகத்தில், குறிப்பாக தேசிய கட்சிகள் உட்பட எத்தனையோ கட்சிகள் இருக்கும் பொழுது குறிப்பாக பாரதிய ஜனதாவில் இணைந்ததற்கான காரணம் என்ன? வலிமையான கொள்கை, திறமையான செயல்பாடு, இது ரொம்ப எனக்கு கவர்ந்தது சார். உண்மையிலே அவட செயல்பாடு, பிஜேபியோட செயல்பாடு என் மனசு ரொம்ப கவர்ந்ததுனால தான் அதில் நான் இணைஞ்சேன். அந்த கட்சி இந்த காரணம் தான். இப்போ திறமையான செயல்பாடு என்பது மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை பற்றியா அல்லது ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி பற்றியா? நல்ல கேள்வி சார். பிஜேபியும் ஒரு காரணம், அதில் வந்து மோடிஜியோட செயல்பாடு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. இந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உலக நாடுக்கு முன்னுரமாக தேர்ந்தது நம்ம மோடிஜியோட செயல்பாடு தான். இன்றைக்கி இறப்போட விகிதம் கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, ரெண்டாவது ரொம்ப முன்னக்கூடியே திறம்பட செயல்பட்டு முன்னக்கூடியே லாக்டவுன் அறிவித்து அந்த கொரோனா தொற்று அதிகமாக பரவாமல் தடுத்து இன்றைக்கி மக்களை காப்பாற்றினதில் அவரோட செயல்பாடு ரொம்ப அதிகம். அதோட இப்போ கூட சீனா பற்றி நீங்கள் வார்ப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுலேயும் திறம்பட செயல்பட்டுருக்காங்க. உண்மையிலே வந்து ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு எனக்கு ரொம்ப கவர்ந்தது. ரெண்டாவது அவரோட கொள்கை, வலிமையான கொள்கை, அந்த கொள்கை எனக்கு கவர்ந்ததுனால தான் பிஜேபியில் உடனே இணைஞ்சேன். அதோட மோடிஜியோட செயல்பாடு ரொம்ப ரொம்ப எனக்கு கவர்ந்தது. அந்த கவர் தான் அன்றைக்கி கட்சியில் இணைஞ்சது மெயின் காரணம். பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கான கட்சியா சார்? பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்துக்களுக்கான கட்சி இல்லை, இந்தியர்களுக்கான கட்சி. இந்தியர்களுக்கான கட்சி. அப்போ பொதுவாக மதவாதம் என்பது பாரதிய ஜனதாவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உங்களுடைய பதிலில் இது இந்துக்களுக்காக, குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக இல்லை, ஒட்டுமொத்தமாக இந்தியர்களுக்கான கட்சி. இந்தியர்களுக்கான கட்சி. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் ஏழைகளுக்காகத்தான் நிறைய சிறப்பு திட்டங்கள், குறிப்பாக வங்கிகள் எல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன என்று அடிக்கடி சொல்கிறார். ஆனால் வங்கிகளில் ஏழைகளை பார்க்கவே முடியவில்லையே. நல்ல கேள்வி கேட்டீங்க சார். ஏழைகளே வங்கிக்கு வருவீங்கன்னு சொல்லி கேட்டீங்க. ஏழைகள் அனைவரும் வங்கிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் பாரத பிரதமர் என்ன பண்ணார் அப்படின்னா இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான சம்பளத்தை கூட பேங்க்ல கிரெடிட் பண்ணாங்க. ஒன்று, இது மட்டும் இல்லாமல் ஏழைகளே இருக்கக்கூடாது, ஏழைகள் வாழ்க்கை மறுமலர்ச்சி ஏற்படணும்னு சொல்லி தான் முத்ரா வங்கின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக போய் நம்ம பேங்க்ல ஒரு லோன் வாங்கினாலோ இல்லை வண்டி வாங்கினாலோ
நிறைய சூரிட்டி கேட்பாங்க, உங்களுக்கு டாக்குமெண்ட் கேட்பாங்க, உங்களுக்கு நிறைய சூரிட்டி கேட்பாங்க, ஒரு ஜாமீன் கையெழுத்து கேட்பாங்க. ஆனால் பாரத பிரதமர் என்ன பண்ணார் அப்படின்னா, முத்ரா வங்கி திட்டத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு சூரிட்டி இல்லாமல் 10 லட்சம் ரூபா வரைக்கும் ஏழைகளுக்கு கடன் உதவி வழங்குறாங்க. இந்த உதவி மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் அதிகமாக பலன் அடைஞ்சிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா 2 கோடி பேருக்கு மேலே பலன் அடைஞ்சிருக்காங்க. அதோட குறிப்பாக பெண்கள் அதிகமான பலன் அடைஞ்சிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் அளவு இந்தியாவில் நான் சொல்லுது. அப்போ ஏழைகள் வங்கிக்கு வருவதில்லைங்கிறத விட ஏழைகளை வங்கிக்கு வர வைக்கிறதுக்காக பாரத பிரதமர் அவர்கள் இது போன்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. கொரோனா பரவலை தடுக்க மத்திய அரசு தவறிவிட்டதா? தவறான கேள்வி சார். இன்றைக்கி சிறப்பாக செயல்பட்டு வராங்க. ஐநா சபையோட மருத்துவ கவுன்சிலில் இன்றைக்கி இந்திய அரசாங்கத்தை பாராட்டியிருக்கு, மோடிஜியோட அரசாங்கத்தை பாராட்டியிருக்கு. என்ன பாராட்டியிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொரோனா தடுப்பு ரொம்ப தீவிரமாக செயல்படுத்தி தடுத்திருக்காங்க. அதிகமான டெஸ்ட் எடுத்து கொரோனா பரவாமல் மக்களுக்கு பரவாமல் தடுத்திருக்காங்க. தடுத்தது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அத்தனை நாடுகளுக்கும், அசலாக பிரேசில், கனடா, மலேசியா நாடுகளுக்கு நம்ம நாட்டிலிருந்து மருந்து அனுப்பியிருக்காங்க. கொரோனா அதிகமாக பரவியிருக்கு அப்படின்ற விஷயத்தை சொன்னீங்க. இங்கே டெஸ்ட்டு அதிகமாக எடுத்ததன் விளைவு தான் வந்து அதிகமானவங்களுக்கு பரவலமாக தெரிஞ்சிருக்கு. நம்ம நாட்டில் இறப்பு வீதம் கம்மி, காரணம் அந்தளவுக்கு தடுப்பு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தின விளைவு தான் இன்றைக்கி இந்தியாவில் வந்து சிறப்பாக செயல்பட்டதற்காகத்தான் ஐநா சபையே மருத்துவ கவுன்சில் வந்து இந்தியாவை பாராட்டியிருக்காங்க. இன்னும் ஒரு சில மாதங்களில் கொரோனா முற்றிலுமாக ஒழிக்கப்படும். இதை ஒழிப்பதற்காக பாரத பிரதமர் மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறார். பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி பட்டியலின மக்களையும் தலித் சமுதாய மக்களையும் தொடர்ந்து புறக்கணித்து வருகிறது என்ற கருத்து பொதுவாக நிலவுகிறது. இதை பற்றி தங்களின் கருத்து என்ன சார்? நீங்கள் கேட்ட கேள்வி தவறு. ஏன், நம்ம இந்திய நாட்டோட மூத்த குடிமகன் ஜனாதிபதி மாண்புமிகு ராம்நாத் கோவிந்தர் கூட அந்த பட்டியலில் சேர்ந்தவர் தான். ஏன், நம்ம தமிழ்நாட்டோட பிஜேபியோட மாநில தலைவர் முருகன்ஜி அவர்களும் அந்த மாநில அந்த இனத்தை சேர்ந்தவர் தான். பட்டியலின மக்களுக்கு பிஜேபி அரசாங்கம் மிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிற அந்த ஸ்லோகன் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மக்கள்கிட்ட. ஆனால் அந்த டிஜிட்டல் இந்தியா திட்டம் முழுமையாக செயல்படுத்தி இருக்கிறார்களா? செயல்பட்டு வராங்க சார். ஒன்றில் இ சேவை மையம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முந்தைய பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரப்பதிவு பண்ணாலோ ஏதோ நம்ம சர்டிஃபிகேட் வாங்கினா கூட நம்ம போய் அங்கே அலைஞ்சி செய்ய தெரிஞ்சு புரோக்கரை பிடிச்சி விஓவை பிடிச்சி அங்கங்கே லஞ்சம் செலவழித்து லஞ்சம் கொடுத்து நிறைய சிரமப்பட்டு தான் அதை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் இப்போ வீட்டில் இருந்தே அதை அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இதை விடுங்க, இப்போ இந்த கொரோனா காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட கல்வி தடைப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி நிறையா குழந்தைகளோட கல்வி தடைப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் இந்தியாவோட வளர்ச்சி டிஜிட்டல் இந்தியா காரணத்தினால தான் இன்றைக்கி குழந்தைகள் வீட்டில் இருந்தே இன்டர்நெட் மூலமாக பாடம் எடுத்துகிட்டு வராங்க. சார், டிஜிட்டல் பற்றி பேசணும்னா நிறைய பேசினேன், ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம், நிறைய பேச வேண்டிய இருக்குது. பண மதிப்பிழப்பு நடவடிக்கையில் பிஜேபி அரசாங்கம் தோற்றுவிட்டதா? இல்லை சார், தவறான விஷயம். உண்மையிலே வெற்றி அடைஞ்சிருக்கு. ஏன் சொல்கிறா அப்படின்னா, ஏழைகள் ஏழையாகவே ஆகிட்டு வராங்க, பணக்காரன் பணக்காரனே ஆகிட்டு வரான். இதை ஒழிக்கணும்னு சொல்லி தான் மோடிஜி முடிவு எடுத்தார். ஏன் அப்படின்னா, அவரும் ஒரு ரொம்ப அடித்தட்டு இதில்தான் உருவாகி வந்திருக்கார். அந்த ஏழையோட வழி எல்லாம் அவருக்கு தெரிஞ்சு ஏழைகளாக இதை உருவாக்கணும்னு முடிவு எடுத்தார். இந்த பண மதிப்பு மூலமாக என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிளாக் மணி, அசலாக கருப்பு பொருளாதாரம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. நிறைய கருப்பு பணம் பூரா வெளிவந்திருக்கு. இதன் மூலமாக இந்திய பொருளாதாரம் கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இதன் ஆணித்தரமாக நான் சொல்ல முடியும். தூய்மை இந்தியா திட்டம் முழுமையாக வெற்றி பெற்றுள்ளதா? வெற்றி பெற்றுள்ளது சார். இன்னைக்கு எடுத்துட்டிங்கன்னா, வீட்டுக்கு ஒரு கழிப்பறைன்னு சொன்னாங்க. நீ இந்த திட்டம் மூலமாக பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் கூட இன்றைக்கி இந்தியாவில் கிராமத்தில் கூட அத்தனை வீட்லேயும் கழிவறை கட்டப்பட்டுள்ளது. இது ஏன், அரசு பள்ளியில் கூட இன்றைக்கி அனைத்து பள்ளியிலையும் கழிவறை கட்டப்பட்டுள்ளது. இது பிஜேபியோட சாதனையோட சொல்லலாம். இந்த திட்டம் முழுமையாக வெற்றி பெற்றது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அடிக்கடி வெளிநாடு சென்று வருகிறார் என்ற ஒரு சர்ச்சை இருந்து வருகிறது. அது பற்றி தங்களின் கருத்து? இது தவறான ஒரு கருத்து சார். அவர் ஃபாரின் போய் சுற்றி பார்க்க போல, திரைக்கடல் ஓடியும் திரைவேந்தோடும் சொல்லுவாங்க. அவர் சுற்றி பார்க்க போல, அதில் போனதே காரணம் என்ன அப்படின்னா, நாட்டோட வளர்ச்சிக்காக போனார். அவர் ஃபாரின் போகும்போது நாட்டோட நட்புறவு கிடைக்கிது. இந்த நட்புறவு கிடைக்கிறது விளைவாக தொழில் வளர்ச்சி ஏற்படுது. இந்த தொழில் வளர்ச்சி மூலமாக வேலைவாய்ப்பு ஏற்படுது. இந்த வேலைவாய்ப்பின் மூலமாக நாட்டோட பொருளாதாரம் உயர்ந்திருக்கு.
உண்மையில அது தவறான ஒரு விஷயம். சுத்தி பார்க்க போகவே இல்லை, நாட்டோட வளர்ச்சிக்காக போயிருக்கார். பாரதிய ஜனதாவின் ஆட்சியில் பெண்களுக்கான முன்னேற்றம் எவ்வாறு உள்ளது? பெண்கள் முன்னேற்றத்தோட பெண்களால் முன்னேற்றம் தான் இந்த அரசாங்கம் விரும்புது. ஏன், உதாரணத்தை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம நாட்டோட நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. என் பக்கத்து மாநிலமான கூட நம்ம டாக்டர் தமிழிசை அவர்கள் கவர்னராக இருக்காங்க. புதுச்சேரி மாநிலத்தில் கிரேன்படி ஐபிஎஸ் அவர்கள் கவர்னராக செயல்பட்டு வர்றாங்க. இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிற அரசாங்கமாக செயல்பட்டு வருது. மட்டும் இல்லாமல் பெண்களுக்கான பாதுகாப்பையும் அழைச்சிட்டு வர அரசாங்கமாக செயல்பட்டு வருது. மிகப்பெரிய தேசிய கட்சியான பாரதிய ஜனதா இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் ஆளும் கட்சியாக இருந்து வருகிறது. ஆனால் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியவில்லையே, ஏன்? தமிழகத்திலும் ஆட்சியை பிடிக்கும் சார். ஏனென்றால் தமிழக மக்கள் மத்தியில் பிஜேபி பற்றி தவறான கருத்துக்கள் திணிக்கப்பட்டுள்ளது. இன்று மக்கள் மத்தியில் மனநிலை மாறி வருகிறது. இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு கட்சிகள் இல்லை, தலைமை இல்லை. ஆனால் பிஜேபியோட ஆளுமை, வலிமையான கொள்கை, திறமையான செயல்பாடு மக்கள் மத்தியில் பரவிட்டு வருது. மோடி அரசாங்கத்தோட செயல்பாடு மக்கள் மத்தியில் இன்றைக்கி பேசப்படுது. வரக்கூடிய 2021 தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி அமைக்கும். அறம் மக்கள் நலச்சங்கம், பாரதிய ஜனதா கட்சி என்ற இரண்டு பாதையில் உங்களால் தொடர்ந்து பயணிக்க முடியுமா? முடியும் சார். எங்களோட நோக்கமும் பிஜேபியோட நோக்கமும் ஒன்று தான். பசி இல்லாத இந்தியா, கடன் இல்லாத இந்தியா, ஏழைகளால் இந்தியா உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களோட நோக்கம். இதுதான் இந்த கொள்கை, பிஜேபியோட கொள்கை எங்களுக்கு பிடித்ததுனால தான் நான் பிஜேபியில் இணைந்தேன். வெகு விரைவில் தமிழக பாரதிய ஜனதா கட்சியில் 200,000 உறுப்பினர்களை இணைப்பேன். இதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த். அறம் மக்கள் நலச்சங்கத்தினுடைய நிறுவனர், தலைவர், மக்கள் அரசன் டாக்டர் சு ராஜா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்து கொண்டுள்ளார். அதை பற்றிய ஒரு பிரத்யேகமான சிறப்பு நேர்காணலை அறம் தொலைக்காட்சி நேயர்களுக்காக வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். வணக்கம். வணக்கம் சார்.